ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பீட்ஸா. பீட்ஸாவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம மைக்ரோவேவோ இல்லை ஓடிஜி அவனோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. பட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது அந்த மாவு பிசைகிறதுல இருந்து நம்ம இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். அதே மாதிரி மைதா மாதிரி யூஸ் பண்ணாமல் ஹோல் வீட் ஃப்ளார்லேயும் இந்த பீட்ஸாவை நம்ம செய்ய போகிறோம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய இந்த சூப்பர் யம்மி டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். அதோட அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலை இதில் சேர்த்திக்கலாம். பால் வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப சில்லுன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் அந்த வெதுவெதுப்பான பாலும் வந்து ஈஸ்ட்டை வந்து ரீஆக்டிவேட் பண்ணும். இப்போ இதை நல்லா வந்து ஒரு விஸ்க வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரமும் கலக்க தேவையில்ல. இது கலந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 minutes இதை ரெஸ்ட் வச்சிடலாம். டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃப்ராத்தியாக வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ஃப்ராத்தியாக இருந்தால் மட்டும்தான் ஈஸ்ட் கரெக்டாக ரீஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இதில் வந்து நம்ம 1 cup அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு வந்து நல்லா டைட்டாக அந்த கப்பில் பேக் ஆகிருக்கணும். நீங்கள் லூஸாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அளவு வந்து மாறிடும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அளவு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் இதில் சேர்த்திக்கலாம். இதோட 2 tablespoons எண்ணெயும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வந்து ஒரு மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பிரெட்டு பேக்கிங்க்கு மெயினே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அதோட அளவு தான். அளவு நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு வராது. ஸோ அளவு மாற்றாமல் இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக எனக்கு எவ்வளோ நல்லா வந்துச்சோ அதே அளவுக்கு உங்களுக்கும் வரும். அதே மாதிரி பிசைகிறப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ஸோ நம்ம எவ்வளோ அளவு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அவ்வளோ அளவு வந்து உங்களுக்கு நல்ல மாவு வந்து சாஃப்ட் ஆகும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 cups அளவுக்கு தண்ணி தான் ஆச்சு. ஸோ நீங்கள் அந்த அளவுக்குள்ளே ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நம்ம பிசைஞ்ச உடனே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 20 minutes வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 20 minutes கழித்து தட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மாவு அளவை விட டபுள் தி அமௌண்ட் வந்து இது பெருசாக இருக்கு. இது காரணம் வந்து நம்ம ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணதுனால மட்டும்தான். பாருங்கள், இதில் இருக்க பாதி மாவை மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கல்லை வச்சு ஒரு ரொம்ப தின்னாமும் இல்லாமல் ரொம்ப திக்காமும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இப்படி தேய்ச்சிக்கிறேன். இந்த பீட்ஸாவை நம்ம எந்த ஃபேன்சி இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் தட்டில், வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் தட்டில் வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு பீட்ஸா ஒட்டாமல் வெளியில் வரும். இந்த மாதிரி ஆயிலை நல்லா கிரீஸ் பண்ணதுக்கப்புறமேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த பீட்ஸா பேஸை வந்து அதில் மேலே இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. ஸோ நல்லா கையிலே வச்சு நீங்கள் பரப்புகிறப்போ அந்த தட்டில் இருக்க ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு பீட்ஸாக்கும் கிடைக்கும். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு பீட்ஸாக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஃபோக்கை வச்சு நம்ம அங்கங்கே இந்த மாதிரி போக் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம இது வந்து பேசிக்காக ஒரு பிரெட்டு. ஸோ பிரெட் என்னாகும், உப்பி வரும். அது உப்பி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி போக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டாப்பிங் கம்ப்ளீட்டாக நம்மளோட இஷ்டம். நான் வந்து இதில் பீட்ஸா சாஸ் வந்து ஒரு 2 tablespoons ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கெச்சப் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பீட்ஸா சாஸ் வந்து அந்த மாவுக்குள்ளே இறங்கும், அதுதான் உங்களுக்கு ஃப்ளேவரை நல்லா கொடுக்கும்.
ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம துருவி வச்சுருக்க மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மொசரெல்லா சீஸுங்கிறது பிஸா சீஸ்னு கடையில் கிடைக்கக்கூடியது. ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ சீஸி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே உங்கள் டாப்பிங், உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து பிக்கல்டு அலபினோஸ், ஆலிவ்ஸ், அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன், இது மூணு மட்டும்தான் என்னோடய ஃபேவரட் டாப்பிங். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆனியன் ஆட் பண்ணலாம், கேப்சிகம் ஆட் பண்ணலாம், டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எது வேணால் நான்வெஜ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த வெஜிடபிள்ஸும் வேணாம்னா நீங்கள் வெறும் சீஸ் மட்டும் போட்டுட்டு கூட நீங்கள் இதை பேக் பண்ணி எடுக்கலாம். மொசரெல்லா சீஸ் மட்டும் போட்டிங்கனாலே நீங்கள் நம்ம மார்கரெட்டா பீஸா வரும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டாப்பிங் எல்லாம் வந்து ப்ரெசன்டபிளாக இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேக் பண்ணலாம். அவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இல்லை அரை கிலோ அளவுக்கு உப்பு வந்து அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடு ஆனதுக்கப்புறமேலே அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிளேட்டை வந்து சேர்த்துட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்து சிம்மர்லேயே வச்சு பேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான பீட்சா நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப அருமையாக அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய பீட்சா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசு அப்படின்னா, நம்ம சேனல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.